இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான். பியூட்டி டிப்ஸ்னா நம்ம பீட்ரூட்டை வச்சு எப்படி நம்ம வந்து பொடி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். நம்ம வந்து இதோட தோலெல்லாம் நம்ம சமையல்கையில் சீவிட்டு நம்ம மூஞ்சியில் தேய்ப்போம். கொஞ்சம் பார்க்கணும்னா உடனே பளபளப்பு இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம எப்பயாவது வாங்கி தான் பொடிக்கையில் நம்ம இதை தடவோம். இந்த பொடியை வந்து நம்ம ரெகுலராக எப்படி தடவலாம், இந்த ஒரே கிழங்கை வச்சு நம்ம ஒரு மாதத்துக்கு இந்த பொடியை தடவலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பீட்ரூட்டோட முனியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் நம்ம வந்து சீச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம தோலை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த தோலுக்கே வேலை இல்லை. இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா சீவிக்கலாம். நம்ம வந்து பெரிய இதில் வச்சு சீவலாம். இதில் வச்சு சீவினோம்னா நமக்கு குட்டி குட்டியாக கொட்டும், வெறும் சாறு தான் வரும். நம்ம அதனால் இந்த பெரிய இதில் வச்சு சீவி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இலச்சி எடுத்தாச்சு. நமக்கு ஒரு கேரட்டுக்கே ஒரு கிண்ணம் துருவி எடுத்தாச்சு. சாரி, இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இதை நம்ம நல்ல வெயிலில் 2 நாளைக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிடுவோம். இது நல்லா மொறு மொறுன்னு வந்தோடையும் நம்ம இதை பார்க்கலாம். இதை 1 மாதத்துக்கு நீங்கள் வந்து 1 நாள் விட்டு விட்டு வேணாலும் நீங்கள் கண்டினியூவாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மழை காலம் வரப்போதுண்டா நம்ம 1 கிலோ கிழங்கை வாங்கி இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி நம்ம பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கெட்டே போகாது. வாங்க இதை காய வச்சிடலாம். இப்போது நல்ல கனமான சில்வர் தட்டாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிளாஸ்டிக் தட்டெலாம் வெயிலில் வைக்க முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி கனமான தட்டை எடுத்து அவலமான தட்டை எடுத்து நம்ம வந்து காய வச்சிடலாம். சின்ன தட்டுகளில் காய வச்சோம்னா காய டயம் எடுத்துக்கும். நம்ம இந்த மாதிரி அகலமான தட்டில் காய வச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல வெயிலாக இருக்கணும். 12 மணிக்கு நம்ம வச்சோம்னா நல்ல வெயில் வந்துடும். அந்த வெயிலில் நல்லா காய வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு அழகாக காஞ்சிருச்சு. 2 நாள் தான், சூப்பராக காஞ்சிருச்சு. இதை வாங்க மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம். நம்ம ஒரு சின்ன ஜாரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பசையே சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காஞ்ச மிக்சி ஜார் எடுத்து இதை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளவு ஒரு நைஸாக நமக்கு பவுடர் ஆயிடுச்சு. பாருங்கள் நமக்கு சூப்பரான பீட்ரூட் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் எப்படி போடலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி குட்டி பவுலில் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன், ரொம்பலாம் வேணாம், 1/2 டீஸ்பூன் இந்த பீட்ரூட் பொடியை இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இப்போ பால் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். இதோட பால் ஆடையும் இருந்து மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும். இது நம்ம பேஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர், சூப்பரான கலர் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம ஃபேஸ்டில் போட்டு 1/20 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம வந்து மூஞ்சி கழுவிட்டாவே போதும். சூப்பராக இருக்கும். 1 நாள் விட்டு விட்டு மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக 40 வயசுக்கு மேலே நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், இல்லைன்னா சுருக்கமாக இருக்கும். இது கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் உபயோகப்படும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.